மஞ்சள் கசலாங்கண்ணி தலைக்கு முடி நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு நல்லது இந்த செடி. இந்த தலையை வந்து அரைச்சி காய வச்சு எண்ணெய்க்குள்ளே போட்டு தேங்காய் நெய்யில் போட்டு தலைக்கு தேய்ச்சோம்னா தலைமுடி நல்லா கருகருன்னு நல்லா வளரும். கண்ணுக்கும் நல்லா குளிச்சு இதே பூ மஞ்சள் கசலாங்கண்ணி வெள்ளையிலையும் இருக்கும் இந்த கசலாங்கண்ணி, ஆனால் மஞ்சள் தான் ஃபேமஸ். இப்படி ஒரு கத்து எடுத்துட்டு போயிட்டு இதை கொண்டு போய் நட்டு வச்சிங்கனாவே வீட்டுக்கிட்ட எங்கனா வேணாலும் இது நல்லா வளரும். தலை 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 தண்ணி மட்டும் விட்டா போதும், தண்ணி இருக்கிற இடத்துல எங்கன வேணாலும் வளர்ந்து படரும். ஒரு கண்ணு வச்சுன்னா அப்படி செடி அப்படி படரும். வந்து மரவள்ளி கிழங்கு எங்க இருக்கும்னா கிழங்கு வந்து மண்ணுக்கு அடியில தான் இருக்கும். இந்த செடி இருக்குல்ல அடியில கிழங்கு மரவள்ளி கிழங்கு குச்சிவள்ளி கிழங்கு ரெண்டும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பேர் இந்த மஞ்சள் செடி. இதை தாத்தா தாத்தா தலைவெட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க எப்படி தருவாங்க, தாத்தா தாத்தா காசு தரையா இல்லையா நான் தரமாட்டேன்னு தள்ளினா தலைவெட்டிடுவேன். இது வந்து எதுக்கு போடுறதுமா வெட்டுவா செடின்னு சொல்லுவாங்க. காயம் வெட்டின உடனே இதை போட்டோம்னா உடனே வச்சுக்கும் வெட்டுவா தலை. இது இந்த மஞ்சள், இந்த மஞ்சள் செடி இந்த இருக்குல்ல, இந்த மஞ்சள் பூ பூத்துருக்கா இந்த செடி. காயம்லாம் பட்டுச்சுன்னா இதில் அருவாள் கத்தியில் அப்படி கிழிச்சுக்கிட்டோம்னா இதை உடனே ரத்தம் வர வர இது கசக்கி புழிஞ்சு விட்டோம்னு வச்சுக்கோ, உடனே அப்படியே ரத்தம் நின்றும் புண்ணும் ஆறிக்கும். காய்க்கலாம் கசலாங்கண்ணி, ஃபஸ்ட்டு வந்து உள்ள மஞ்சள் கசலாங்கண்ணி அதை வந்து நிழலில் வளர வைக்கணும். இப்படி பறிச்சு இப்படி வரும் நல்லா காய்க்கணும், நல்லா காய்க்கணும். சுபி கசலாங்கண்ணியில நல்லா காஞ்சிச்சு, இதை மிக்சியில போட்டு நல்லா நைஸா பொடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கிட்டீங்கன்னா நல்லா நுணுங்கும், நுணுக்கிட்டா நல்லா காஞ்சிச்சுன்னு இருக்கும். பவுட்ரு நல்லா நைஸாக பவுட்ரு ஆயிடுச்சு கசலாங்கண்ணி பொடி. இதை வந்து 100 கிராம் தேங்காய் நெய்யில் 3 ஸ்பூன் நல்லா ஊறணும். இந்த எண்ணெயை வந்து இப்படி ஊற வச்ச எண்ணெயை 3 நாள் கிழிச்சு டெய்லி யூஸ் பண்ணிக்கணும் தலைக்கு. இது ஃபில்டர் ஆகிடும் அப்படியே, இதை அப்படியே ஊறிகிட்டே இருக்கணும், வடிகட்டவெல்லாம் கூடாது, அப்படியே நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான். அப்படியே எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம்.